Hi friends, welcome to SALAI Easy Maths. PGTRB Maths தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற SALAI Easy Maths சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல டே 38ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் 8 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த யூனிட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆல்ரெடி இந்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 days எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல இருந்து பார்ட் 6 வரைக்கும் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டேல முடிச்சிருப்போம். நம்ம அடுத்து செகண்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 6ல இருந்து பார்ட் 16 வரைக்கும் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். நம்ம ஸோ இன்னைக்கு நம்ம தேர்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 17ல இருந்து பார்ட் 24 வரைக்கும் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், ஸோ இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், ஸோ நம்ம மெட்டீரியலில் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட்டுக்கு நம்ம ஸ்டடி பிளானில் டோட்டலாக வந்து ஒரு 7 days எடுத்துருப்போம் நம்ம. ஸோ அந்த 7 days ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னா 6+1 அப்படின்னு பிரிச்சிருப்போம் நம்ம. ஸோ அந்த 6 days இந்த யூனிட்டை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அந்த லாஸ்ட் 1 day பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காண்டி நம்ம அலாட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த யூனிட்டோட டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம என்னைக்கு அட்டன் பண்ணுவோம் அப்படின்னா 25th அன்னைக்கு இந்த டெஸ்ட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். யூனிட் 8 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 25th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ 24th இந்த யூனிட்டை நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் நம்ம. ஸோ இன்னைக்கு டேட்டில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 17ல இருந்து பார்ட் 24 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஒரு 8 parts எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டோட்டலாக நம்ம 8 videos நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம மெட்டீரியலில் பார்த்திங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 28ல இருந்து 35 வரைக்கும் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இங்கே டோட்டல் பேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 pages வரும். ஸோ இந்த 8 pages நம்ம வந்து ஒரு 8 parts பிரித்து 8 videos நம்ம வந்து செப்பரேட் பண்ணிப்போம் நம்ம. ஸோ இந்த 8 videos நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 hours 30 minutes ஆகும். ஸோ இந்த 2 hours 30 minutsல ஸோ இந்த 8 videos நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்குற ஒவ்வொரு பார்ட்டில் உள்ள டாபிக்ஸோட லிங்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே இந்த டாப்பிக்கோட லிங்க்குமே நம்ம வந்து கொடுத்துருப்போம் நம்ம. ஸோ எந்த டாபிக் நம்ம பார்க்கணுமோ அந்த டாப்பிக்கில் உள்ள லிங்க் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதோட லிங்க்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் பேஜை ஓப்பன் பண்ணி சாலை ஈசி மேக்ஸ் பிஜிடிஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இந்த 60 daysக்கான டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு யூனிட் 7 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த யூனிட்டோட டெஸ்ட்டுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அந்த டெஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா அதோட லிங்க்குமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அந்த லிங்க்கில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸோ எந்த யூனிட்டை நீங்கள் அட்டன் பண்ணணுமோ அந்த யூனிட்டோட டெஸ்ட்டை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே நம்ம ஓப்பனில் தான் வச்சிருக்கோம். ஸோ எப்போ நீங்கள் ஒன்ஸ் அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்டில் 21st அன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் 17ல சால்வபிள் ஃபார் பி. ஸோ அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹையர் டிகிரி. ஸோ அந்த டாபிக்கில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 17ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சால்வபிள் ஃபார் பி, பார்ட் 18ல சால்வபிள் ஃபார் ஒய், ஸோ அடுத்து பார்ட் 19ல பார்த்தீங்க அப்படின்னா சால்வபிள் ஃபார் எக்ஸ், அடுத்து பார்ட் 20ல பார்த்தீங்க அப்படின்னா கிளேரேட்ஸ் ஃபார்ம், ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 21ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டட் கிளேரேட்ஸ் ஃபார்ம், நெக்ஸ்ட் பார்ட் 22ல பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 methods எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குரூப்பிங் மெத்தட். ஸோ இதை பார்ட் 22ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்து பார்ட் 23ல பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டிவைடிங் காமன் டேர்ம். ஸோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம பார்ட் 23ல நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து பார்ட் 24ல பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேயே ஜென்ரல் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் எடுத்து நம்ம பார்ட் 24 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் 17ல இருந்து ஸோ நம்ம பார்ட் 21 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஹையர் டிகிரி. ஸோ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஸோ அதில் சால்வபிள் ஃபார் பி, சால்வபிள் ஃபார் ஒய், சால்வபிள் ஃபார் எக்ஸ், அடுத்து கிளேரேட்ஸ் ஃபார்ம், எக்ஸ்டெண்டட் கிளேரேட்ஸ் ஃபார்ம் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பார்ட் 22ல இருந்து 24 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி ஒரு 3 methods எடுத்திருப்போம். குரூப்பிங் மெத்தடு, டிவைடிங் காமன் டேர்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெத்தட். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு டேட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஒரு 8 topics. ஸோ இந்த 8 topicsையுமே ஒரு 8 parts பிரித்து நம்ம ஒரு 8 videos நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இந்த 8 videosை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து ஒரு 2 hours 30 minutes ஆகும். ஸோ நம்ம மெட்டீரியலில் பேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 28ல இருந்து 35 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கு டேட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஒரு 8 pages கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இப்போ இந்த இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய இந்த ஃபுல் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் டேல நம்ம எந்த பார்ட்லேருந்து எந்த பார்ட் வரைக்கும் பார்க்கணும், ஸோ அங்கே என்னென்னலாம் டாபிக்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம்.